பூரா வந்தாலே விபூதி வாசனை. விஷா அஞ்சு விஷா, ரெண்டு இட்லி பஞ்சு விஷா. அதாவது இது வந்து ஒரு பிராமின் ஹோட்டல், வர பிரசாதம், சாம்பார் இல்லாம தான் கடை நடத்தணும். ஐயர் கடைனே சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ். எல்லா நாள் ஹைஜீனிக்காக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கடை பேர் டைட்டிலே சாம்பார் இல்லாத இட்லி கடை தான். எதுவுமே ஃபால்ட் சொல்ல முடியாது, நல்லா அன்பா அரவணைச்சு சாப்பாடு. எது உப்புமா இல்லைன்னா அப்படி திரும்பி போற ஆளும் இருக்காங்க. வணக்கம் நண்பா, வெல்கம் டு கார்த்திக்ஸ் வியூ சேனல். இன்னைக்கு எந்த இடத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ மீனாட்சி இட்லி சுக்குமல்லி காபி கடைங்க. இங்கே வெறும் காஃபி தானா? இல்லைங்க, இட்லி தோசை பொங்கல் உப்மான்ட்டு செம்ம ஃபேமஸான ஷாப்பு. என்னது ஒரு நாலு ஐட்டம் போட்டு ஃபேமஸானு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, உப்மானாலே கிட்டத்தட்ட 180 பேர்லாம் வந்து முன் முகத்தை சுழிச்சிட்டு தான் போவாங்க. பட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உப்பம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா மூணு தலைமுறையாக நடத்திட்டு வராங்க. 1970 ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இங்கே சுக்குமல்லி காஃபிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக மக்கள் வந்து தொடர்ந்து வந்து சாப்பிட்டு இருக்க கடை தாங்க இந்த சுக்குமல்லி காபி கடை. ராமசாமி கோனார் சந்தில மதுரையில் இருக்கிற இந்த கடையை பத்தி நீங்க பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸ்ரீ மீனாட்சி மெஸ் அப்படின்னா தான் சொல்றாங்க பார்ப்போம். மக்கள் என்ன சொல்றாங்க விடி மூலியமா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திக்ஸ் வியூ, நான் உங்கள் கார்த்திக். என் பேர் வந்து பாலாஜி, அப்பா பேர் வந்து கணேசன். உட்காந்துருக்காங்களா அவர் தான். லேண்ட்மார்க்னா இங்கே தானப்ப மொழி தர வந்து மீனாட்சி அம்மன் கோயில் போகிற வழின்னு சொல்லிடலாம் சார். ஈஸியாக வடக்கு மாசிலேருந்து மீனாட்சி அம்மன் கோயில் போகிற வழி, அதாவது வலது பக்கம்தான் மூணு ரோடு வரும். மூணாவது ரைட்டு மேலமா செய்திக்கு போகிறதுக்குண்டான பாதம்னா ஈஸியாக இருக்கும். ராமசாமி கோனார் சந்து பேர். 1970 ஆரம்பிச்ச கடை மீனாட்சி இட்லி சுக்குமல்லி காப்பி கடை தான். ஹோட்டல் சுக்குமல்லி காப்பி ஃபேமஸ்னாலும் சுக்குமல்லி காப்பி கடை 1970 தானப்ப மொழித்தில் ஆரம்பிச்சது. கொஞ்சமாக ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறி இப்போ அஞ்சாவது கடை இதே ஏரியாக்குள்ளே. இப்போ மெயின் ரோட்லேருந்து கடைசியாக இப்போ இந்த சந்துக்குள்ளே வந்து இந்த கடை நடத்திக்கிட்டோம். ஈவினிங் பூரி சப்பாத்திக்கு வந்து ஒவ்வொரு நாள் மாற்றுவோம். ஒரு நாள் வந்து பூரிக்கு பூரி கிழங்கும், சப்பாத்தி குருமாவும் இருக்கும். வாரத்தில் ரெண்டு மூணு நாள் வந்து கிரேவியாக மாற்றுவோம். நான் டைப் கிரேவி. ஆமாம், இது வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த கிரேவி போடுறோம்னா முன்னாடி டிசைட் பண்ணுறோம், அதே குரூப்பில் போட்டுவோம். ஃபோனில் சொல்லிட்டோம்னா குரூப்பில் மெசேஜ் போட்டு விட்ருவேன். அதை வாட்ஸ்அப்பில் மெசேஜில் கூப்பிட்டு, சார் எனக்கு இத்தனை பூரி செட்டு இத்தனை சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கோன்றாங்க, அதையும் நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருவோம். என் பேர் ராஜா சார். இங்கே வந்து ரெண்டு வருஷமாக இங்கே தான் வந்துருக்கேன். வச்சிருக்கிற சட்னி இட்லி டீசெண்டாக எல்லாமே நல்லபடியாக இருக்கும், அதனால் விலையும் கம்மியாக இருக்கும். சாம்பாரும் நல்லா வீட்டு சாம்பார் மாதிரியாக நல்லா வச்சு நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இன்னுமே எங்கள் வீட்டில் அவங்க பல முறை சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால் நானும் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன். அதாவது இது வந்து ஒரு பிராமின் ஹோட்டல், அதனால் சரி அப்படின்ட்டு வந்தேன். நான் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது, நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஆரம்பித்தது வந்து எங்கள் தாத்தா மிஸ்டர் சூரிய நாராயணன். அதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டாண்ட் பையாக கடையை ஆரம்பிச்சது. இவரோட அப்பா எனக்கு கொள்ளுத்தாத்தா வெங்கட்ராமே 60 வியாபாரம் பண்ணியிருக்காரு சார். கொள்ளுத்தாத்தா ஒரு கண்ணாடி ட்ரெங்கு பட்டி, இந்த வடையெல்லாம் பாக்ஸில் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெங்கு பட்டியில் ஒரு சைக்கிளில் வச்சு எல்லா ஏரியாவும் சேல்ஸ் போவார். இப்போ இதே ரவா உப்புமா வடை போடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கணீர்னு வெங்கல குரலில் பேசுவாராம். உடம்பு பூரா வந்தாலே விபூதி வாசனை, சட்டையெல்லாம் போட மாட்டாங்களா அந்த காலத்தில், அவர் வராது நிறைகிறத அந்த விபூதி வாசனை வச்சு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவரோட பையன் சூரியநாராயணன் தாத்தா, அவர் தான் வந்து ஒரு இடத்துலன்னு ஆரம்பிச்சது ஸ்டாண்டாக. அது 1970 மதுரைன்னு இருக்கனால டிஃபால்ட்டாக மீனாட்சி தான் கடைப்பேர். இப்போ அப்படியே 2000 இப்போ 2023 வருஷம் இருக்கும். சாம்பார் இல்லாமல் தான் கடை நடத்தணும். என் பேர் எஸ் கணேசன். ஸ்ரீ மீனாட்சி இட்லி சுக்குமல்லி காபி கடை. அதனால 95 நான் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் 2023 வரைக்கும் நானும் என் பையன் வெளியாலலாம் யாரும் கிடையாது. உணவு வந்து மெயின்டைன் பண்ணி குவாலிட்டியாக நல்லா கொடுக்குறோம். எல்லாருமே நம்மளை தேடி வர்றாங்க. ஃபோன் பண்ணி எங்களுக்கு 7 மேலே பூரா ஃபோன் ஆர்டர் தான். அவங்க பேரை போட்டு கட்டி வச்சுருவோம். எத்தனை மணிக்கு வரையும் கேட்டு வந்தாட்டே கட்டி வச்சுருவோம். எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடச்சிருக்கு. எந்த கலப்படமும் இல்லாமல் உங்ககிட்ட சாப்பிட்டா வயிற்றுக்கு எந்த கெடுதல் இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு உணர்றோம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்டு வெளியே எங்கேயா நாங்கள் போனால் கூட எங்களுக்கு அடுத்த நாள் ப்ராப்ளம் வந்துருக்கு. அதனால் உங்கள் கடை வந்து எங்களுக்கு வரப்பிரசாதம். அந்த அம்மா சொன்னாங்க இங்கே சந்துக்குள்ளே ஒரு கடை இருக்குது, அங்கே போங்க, அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அன்னைக்கு வாங்கிட்டு போனோம். நல்லா நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருந்துச்சு. சரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும், நல்ல சாப்பாடு. ரொம்ப தூரம் நடந்து தான் வர்றேன், காலிராம் ஆஸ்பத்திரிலேருந்து வர்றேன். சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லாயிருக்கும். என்னுடைய பேர் ரமேஷ் சார். நான் மதுரையில் இருக்கேன், தமிழ்ச்சங்கம் ரோடில். எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த கடை 50 இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த பக்கம் மெயினில் வச்சுருந்தாங்க. இங்கே இட்லி சட்னி உப்புமா எல்லாமே நல்லாயிருக்கும். இவருடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டினா சுக்குமல்லி காபி. சுக்குமல்லி காபி இந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மீனாட்சி வாத்தியார் பேர் என் பேர். கிட்டத்தட்ட இவங்க தாத்தா பையன் பேரங்க வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். 1972-73 ஆரம்பித்தாங்க. 2 அஞ்சு விஷா, 2 பஞ்சு விஷா. ஐயர் கடைனே சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான கிடக்கிறது. மூணு தலைமுறை வடை போலி ரொம்ப வியாபாரம், அது பரம்பரையா வர்றதுனால பெரிய ஒரு சுக்குமல்லி காபினா ரொம்ப ஃபேமஸ். மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இதுல உண்மையாவும் பிழைப்பாவும் செய்யறாங்க. அவங்களோட இன்னும் சிறப்பாக இருக்கணும். என் பேர் விஜயகுமார். நான் வந்து ஹைகோர்ட் அட்வொகேட்டு.
பாரம்பரியமாக அவங்க நடத்திட்டே வர்றாங்க. இந்த கடையில் எப்போவுமே டிஃபன் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹோம்லியாக இருக்கும், அதுதான் முக்கியம். இப்போ மற்ற இடத்துல வாங்குறத விட இட்லி எல்லாமே இங்கே சாஃப்டாகவும் இருக்கும், வயிற்ற கெடுக்காது. எங்கள் வீட்டில் எல்லாம் ஊருக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா நாங்கள் இங்கே தான் வந்து ரெகுலராக சாப்பிடுவோம். ரொம்ப குவாலிட்டி, குவான்டிட்டி, டேஸ்ட்டு எல்லாத்துலேயுமே இது காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய இடம். பிரசாத், என் பேர் பிரசாத், நான் ஒரு மெடிக்கல் ரெப்பா இருக்கேன். வீட்டில் இல்லாதப்ப வந்து வீட்டில் செய்யாதப்ப இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். இங்கே எல்லாமே என்ன சார் இருக்கிறதே வந்து வெரி லிமிட்டட் தான். இங்கே இட்லி, உப்புமா, பூரி, சப்பாத்தி, அவ்வளோதான். பொங்கல் ப்ளஸ் சுக்கு காபி. சுக்கு காபி ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாம் நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ தினமலரில் அப்போ சண்டே ஸ்பெஷல் போடுவாங்க, அதில் வந்து வர்றது பெரிய விஷயம். அதில் வந்து அவங்களால இது மாதிரி சாப்பிட்ட கஸ்டமர் அவங்கள பற்றி டீட்டெயில் கேட்டுட்டு அவங்களா யாரோ ஒருத்தர் சொல்லி தினமலரில் வந்துருந்துச்சு. கடை டைட்டிலே சாம்பார் இல்லாத இட்லி கடை தான். மிச்சபடி எங்கள் கடையில் எல்லாமே ஃபேமஸ். சாம்பார் இல்லாமலே 40 வருஷம் ஓட்டணும். யாரும் சாம்பார் முதல்ல சொன்னாலும் அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுக்கு சாம்பார் தேவையிலே நல்லா இருக்கு போதும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஊடையில் இந்த கொரோனா பீரியடில் கொஞ்சம் பிரேக் ஆனதுனால திருப்பி ஆரம்பிக்கிறப்ப சரி சாம்பாரோட ஆரம்பிச்சிருவோம், நம்மளும் எல்லாரும் போடுறாங்க போடுவோம்னு சொல்லிட்டு இப்போ சாம்பாரோட நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆரம்பிப்போம் காரணம்னா ஒரு 9 ஆளுக்குள்ள எங்களுக்கு எல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சிடும். 7 ஆளுக்கும் கூட சில நேரத்தில் முடிஞ்சிடும். அதனால அந்த அளவோடு நிப்பாட்டிக்கிறோம். ஏன்னா வீட்டு ஆளு தான், சம்பள ஆளு யாரும் கிடையாது. அதனால நாங்கள் 3 பேர் தான் எல்லாமே இது பண்ணனால லிமிட்டாக போட்டு லிமிட்டாக இது பண்ணிக்கிறோம். அதனால இதுனாட்டம் இன்னொன்று எவ்வளோ உப்புமா சீக்கிரம் டக்குனு ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்குள்ள உப்புமா ரெடி பண்ணிடலாம். வெந்நீர் மட்டும் ரெடியாக இருந்தால் உப்புமா ரெடி பண்ணேன். இது உப்புமா, இது ரவா உப்புமா சார். இதை அந்த கஸ்டமர் பண்ணிங்களை பார்த்தீங்களா எத்தனை பார்சல் வாங்கினாங்கன்ட்டு. இது உப்புமா இன்னொன்று வேணாலும் ஈஸியாக போட்டுக்கலாம். இது வந்து தேங்காய் சட்னி, ரெகுலராக தேங்காய் சட்னி இருக்கும். இது வந்து கார சட்னி. இன்றைக்கி வந்து தக்காளி, மல்லி, கருவேப்பிலை எல்லாமே வந்து மெடிசின் மாதிரி தான். ஆமாம், அது நல்லாயிருக்கும். இது அந்த கிரேவி ஏற்கனவே இந்த இருக்கு. பூரி சாப்பாடு, சாம்பார், சாம்பார் இது எல்லாமே சார் நார்மலாக ஹோட்டல் வைக்கிற மாதிரி தான். காய்கறி வந்து எல்லா காய்கறி போட்டு எல்லாம் வச்சுருவோம். ஆமாம், இது சப்பாத்தி, இட்லி நீங்களே பார்த்தா எப்படி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் மேன்ஷன்ஸ் நிறையா இருக்குது, அவங்க பூராமே கால் பண்ணி சொல்லிடுவாங்க. இந்த இப்போ ஒரு கஸ்டமர் பக்கத்தில் வயசானவங்க கொண்டு போய் தான் கொடுக்க போகிறேன் பார்சல். சார், என் பேர் ஸ்ரீனிவாசன். நம்ம கடையில் சுக்குமல்லி காஃபிங்கிறது ஒரு ட்ரேட்மார்க் ஐடென்டிட்டி மாதிரி. ஏன்னா இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சுக்குமல்லி கடை அப்படின்னு சொன்னால் தான் நிறையா பேருக்கு ஈஸியாக ரெகக்னைஸ் ஆகிரும். அந்த காஃபியோட டேஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க என்ன ப்ரிப்பரேஷனில் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ப்ரிப்பரேஷனை இன்ன வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கடையோட ட்ரேட்மார்க்கும் இந்த சுக்குமல்லி காஃபிங்கிறது தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரெண்டாவது வந்து நல்லா இயற்கை முறையில் இருக்கும், எதுவுமே ஃபால்ட் சொல்ல முடியாது. பிள்ளைகளுக்கெல்லாம் இங்கே தான் சாப்பாடு வாங்கி இது பண்ணியிருக்கோம். என் பேர் உஷாராணி. இங்கே விலை கொஞ்சம் நல்லா இருக்குது. சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாம் நல்லா இதாக இருக்குது. வீட்டு முறையில் செய்கிறனால ஆரோக்கியமாக இருக்குது இந்த சாப்பாடு. வர்றவங்களாம் நல்லா உபசரித்து நல்லா அன்பாக அரவணைச்சி சாப்பாடு எதுவும் கேட்டேன். சுக்குமல்லி காப்பிலேருந்து எல்லாமே இங்கே சின்ன வயசுலேருந்து நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாமே நாங்கள் இங்கே வாங்கி கொடுத்துருக்கோம். அதனால் இங்கே எல்லாமே நல்ல முறையில் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. சாம்பார் கிடையாது பொங்கலுக்கே, 40 வருஷமாக சாம்பாரே கிடையாது. பொங்கல் வந்து என்ன பண்ணுவோம்னா அதுதான் கொஞ்சம் குறைவாக தயிர் சாதம் மாதிரி வச்சு. தேங்காய் சட்னி எப்போ யூஸ்வலாக இருக்கும். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கடை பேர்னா மல்லி சட்னி தான் சொல்லுவாங்க. மல்லி சட்னி அவ்வளோ வாசனையாக நல்லாயிருக்கும். உப்புமாக்கு இன்றைக்கி தேடி வர ஆள் பார்த்தீங்கன்னா உப்புமா இல்லைன்னா அப்படி திரும்பி போகிற ஆள் இருக்காங்க. அந்த ஃபேமஸ் இருக்குது. அது மாதிரி பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா குறைவாக தயிர் சாதம் மாதிரி வச்சுக்கோம். நல்லா இருக்குது டேஸ்ட்டு, சாப்பிட்டு பார்த்தவங்களும் நல்லா தெரியும். அதுவும் பொங்கல் இல்லைனாலும் இல்லை வேணான்ற திருப்பி போகிற. ஸோ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கேற்ற அரிசி பருப்பில் வந்து எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி தான் செய்கிறோம். தேங்காய் சட்னி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார சட்னி ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டே இருக்கும். தக்காளி, மல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் கிடையாது. இருக்குன்னா ஃபோன் அடிச்சு கேட்டுருவாங்க என்ன இருக்குது என்னன்னு கேட்டு எடுத்து வைக்க சொல்லிடுவாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் வரைக்கும் எடுத்து வைப்போம். அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் வர வர நாங்கள் எடுத்து வச்சுருவோம். மார்னிங் வந்து 8:30 ஆரம்பிக்கிறோம் சார். 8 மணிக்கு கடை திறந்துருவோம். 8:30 எல்லாம் ரெடி ஆயிரும். 8:30 பார்த்தீங்கன்னா இட்லி, ரவா, உப்புமா, வெண்பொங்கல் மார்னிங் 3 டிஃபன் தான். ஈவினிங் வந்து அதே இட்லி, ரவா, உப்புமா, சப்பாத்தி, பூரி. ஈவினிங் டைம் வந்து 6:30 to 9:30. 6 மணிக்கு கடை திறந்துருவோம். எல்லா வரைக்கும் ஒரு 1/2 hour, 6:30 மேலே வந்தால் எல்லாம் கரெக்டாக இதாகும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கடை தெரியும். அதனால இந்த சின்ன வயசுலேருந்து எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். நான் உப்புமா ட்ரை பண்ணுவேன். உப்புமா வந்து அவனோட ஸ்பெஷல். அதாவது எங்கேயுமே உதிரியாக தான் உப்புமா கிடைக்கும். இங்கே உப்புமா வந்து பொங்கல் மாதிரியே இருக்கும். சும்மா சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ஷாப்பில் வந்து இந்த இட்லி மிளகா பொடி வந்து வெரி வெரி ஃபேமஸ். அது வந்து கஸ்டமர்ஸ் வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்கலி அவங்க கேட்கறதுனால அவங்க தனியாக நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆர்கானிக். இது வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து ஹெல்த் ஒன்றுமே பண்ணாது. இதுதான் நம்மளுடைய இட்லி மிளகா பொடி. ஓப்பன் பார்க்கலாம்.
நூறு கிராம் வந்து 50 ருபீஸ். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹையராக தெரியலாம், பட் நீங்கள் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து சித்தப்பா வந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹெல்த் வைஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸுமே இருக்காது, அண்ட் டேஸ்ட் வைஸ் ஆல்சோ எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. இல்லை இது ஹோம்லி ஃபுட் தான் சார், நாங்கள் வீட்டால் தான் ரெடி பண்ணுறோம். சாம்பார்லாம் சாப்பிட்டா அதே எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஒரு சில இன்றைக்கி சாம்பார் வாங்க மாட்டோம், ரெண்டு சட்னி வச்சு தான் சாப்பிடுவோம். மல்லி காஃபின்றது வந்து அதில் என்ன வேணாலும் சேர்க்கலாம். ஆனால் நாங்கள் சேர்க்குற மூணு ஐட்டம் வந்து வேம்பார் கருப்பட்டி சார், வேம்பார் கருப்பட்டி, சுக்கு, மல்லி, இது எல்லாமே மருத்துவ குணம் மகத்துவம். இருமல் சளி ஜலோசத்துக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் என்னென்னா மல்லி காஃபியில் என்னென்னா உங்களுக்கு பசி எடுக்கலை அப்படின்னா மல்லி காஃபி குடித்தா பசி எடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆயில் ஐட்டம் ஸ்பைசியாக சாப்பிட்றீங்க, டைஜஸ்ட் ஆகிறக்கு இந்த சவனப்பு பெப்சி இந்த மாதிரி குடிப்பாங்க அது வந்து. ஆனால் இந்த மல்லி காஃபி குடிச்சிங்கன்னா உங்கள் நேச்சுரலாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே பண்ணும், சுக்கு வந்து இறப்பையை தூண்டவும் செய்யும். ஸோ உங்களுக்கு பசி எடுக்காட்டி பசி எடுக்கும், உங்களுக்கு வந்து செமிக்கலைனாலும் நல்லா செமிக்கும், ரெண்டு இதுக்கு இதாகும். நல்லா நம்ம வந்து நிறைய சேர்க்குறல அளவாக தான் சேர்க்குறோம், அதனால் குழந்தைய கூட விரும்பி குடிக்கும். கஸ்டமர்ஸ் நீங்களும் டைரெக்டாக வாங்க, வந்து சாப்பிட்டு ஃபீல் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது, என்ன ஃபுட்டு நாங்கள் எப்படி கொடுக்குறோம், எல்லாருமே குவாலிட்டியாக கொடுக்குறோம், டேஸ்ட்டாகவும் கொடுக்குறோம். அதே மாதிரி வயிற்றுக்கு எந்த விதமான கெடுதல் இல்லாமல் இயற்கையாக உண்டு அதுக்குண்டான சேர்மங்கள் சேர்த்து நல்லபடியாக கொடுக்குறோம். வந்து சாப்பிட்டு பார்த்து நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள்.